ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வந்தே பாரத் ரயில யார் இயக்குவது என்பதில் ஏற்பட்ட போட்டியில லோகோ பைலட்டுகள் மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டிருக்காங்க. இது இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவிலிருந்து ராஜஸ்தானோட உதய்பூர் வரைக்கும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருது. சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயிலை இயக்குவது தொடர்பாக ஆக்ரா மற்றும் கோடா ரயில்வே டிவிஷன் ஊழியர்களுக்கிடையே மோதல் இருந்து வருது. வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கிய முதல் நாளிலிருந்து இரண்டு டிவிஷனை சேர்ந்த ஊழியர்களும் ரயிலை இயக்குவதற்காக மோதி கொண்டிருக்காங்க. இந்த நிலையில ரெண்டு நாளைக்கு முன்னால மீண்டும் இரண்டு டிவிஷன்கள்ல பணிபுரியக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. ஒருவரை ஒருவர் முண்டியடித்து கொண்டு வந்தே பாரத் ரயிலுக்குள்ளால ஏற முயன்றிருக்காங்க. இதுல கைகலப்பும் ஏற்பட்டிருக்கு. வந்தே பாரத் ரயிலோட கார்டு ரூம் மற்றும் லாக் முன்பக்க கண்ணாடியும் சேதமடைந்திருக்கு. ரயில் நிலையத்தில் இருந்த போலீசார் சண்டையை விலக்கிவிட முயன்றிருக்காங்க. இந்த பிரச்சனை ரயில்வே வாரியத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்களாலேயும் இதற்கு தீர்வு ஏற்படுத்த முடியல. இதனால ரயில் சேவை தாமதமாகி இருக்கு. வந்தே பாரத் ரயிலை இயக்க ரயில்வே லோகோ பைலட்டுகள் இடையே நடந்த மோதல் தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கங்காபூர் சிட்டி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த மோதலை பயணிகள் தங்கள் செல்போன்ல படம் பிடித்திருக்காங்க. இந்த காட்சிகள் இப்போ இணையத்தில் வைரலாகி வருது.